வெள்ளைக்குட்டை வில்லேஜ் ஃபுட் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஊருக்கு ரெசிபி செய்யலாம்னு இருக்கேன். வழக்கமாக செய்த சமையல் விட்டுட்டு இன்றைக்கி அதுக்கு முக்கியமாக தேவையான ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பெரிய சைஸ் மாங்காய், ஊறுகாய்க்காகவே வரும் இந்த மாங்காய் நல்லா சதப்பற்றாக இருக்கும். இது 5 கிலோ எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு 1/4 கிலோ காஞ்ச மிளகாய், 1/4 கிலோ கடுகு, 100 கிராம் வெந்தயம், 50 கிராம் பெருங்காயம். முதல்ல மாங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொட்டை தனியாக, சதப்பற்று இருக்கிற இடம் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சத பகுதியை தனியாக கட் பண்ணி வச்சோம்னா 6 மாதத்துக்கு கெடாமல் தாங்கும் அந்த ஊறுகாய். இது எங்கள் அம்மா போடுவாங்க. அப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லாத காலத்தில் இது வருஷத்து வரைக்கும் நல்லா கெடாமல் இருக்கும். நமக்கு வருஷமெல்லாம் தேவையில்ல, இப்போ 6 மாதம் இருந்தால் போதும். சீசனுக்கு ஒவ்வொரு காய் வருது, அதை போட்டுக்கலாம். ஊறுகாய், நெல்லிக்காய், எலுமிச்சங்காய் மாற்றி மாற்றி சாப்பிடலாம். பாருங்கள், கொட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த சதப்பற்றெல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வைக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த சத பகுதியை தனியாக மாங்காய் சீவல்ல சீவி எடுத்துக்கலாம். இது உடனே சாப்பிடலாம். நமக்கு அந்த பெரிய சைஸ் காய் மாதிரி ஊற தேவையில்லை. அது பாருங்கள், அது ஒரு வாரம் ஊறணும். இது ஊறவே தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணலாம் மசாலா கலந்துட்டு. பாருங்கள், இன்னொரு வகையாக செய்கிறேன். இது கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1-2 நாள் ஊறினதுனாலே போதும், எல்லாம் ஒரே மசாலா, டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொடியாக கட் பண்ணாமல் கல்யாண வீட்டுங்களில் இருக்கிற மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ 3 வகையாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஒரே மாங்காவில். பாருங்கள், நைட் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக நிழலில் காய வச்சேன். இப்போ வெயிலில் 2 மணி நேரம் காய வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா வத்தெல்லாம் ஆன பின்னாடி உப்பு போடணும். நம்ம கட் பண்ணதுமே உப்பு போட்டோம்னா தண்ணி விட்டுடும், ஒரு சளிப்பு வாசனை வரும். இது பாருங்கள், தண்ணி நிறைய விடாது, மசாலாவோடு கலந்துடும். ஊறுகாய் தண்ணி சுண்டுனா தான் நம்மளுக்கு ஊறுகாய் கெடாமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாகவே வச்சுக்கோங்க. இப்போ தேவையான மசாலா வெயிலில் காய வச்சுட்டேன். வெந்தயத்தை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு 1-2 பொரிஞ்சால் போதும், நிறைய வறுக்கணும்னு அவசியம் இல்லை, தீஞ்சு போயிடும். மெல்லிசாக இருக்கிறதுனால அந்த சூட்லேயே வறுபட்டுடும், இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகாய் வறுக்க தேவையில்லை, அப்படியே பொடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு 100 கிராம் கடுகு. அடுப்பில் எண்ணெயை வச்சு அடுப்புலையே அடுப்பில் எண்ணெய் இருக்கும்போதே எண்ணெயில் கடுகு போட்டுடலாம். நல்லா பொரிஞ்ச பின்னாடி இறக்கிடலாம். இப்போ எண்ணெய் சூடு இருக்கும்போதே பெருங்காயத்தை போட்டுடலாம். அப்போ தான் நல்ல வாசம் வரும். எண்ணெய் நல்லா ஆட்டும். ஒரு பாதி சூடு இருக்கும்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகாய் தூளை போடலாம். நிறைய சூடு இருந்ததுன்னா அதுவும் கருகி போயிடும், பாதி சூடுக்கு குறையணும். அதுக்கப்புறம் போடலாம். மிளகாய் போட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஆறின பின்னாடி மற்ற சாமான் சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நம்ம வறுத்துட்டதுனால எண்ணெய் நல்லா ஆறின பின்னாடியே சேர்த்துலாம். இல்லைன்னா எண்ணெய் சொட்டுக்கு கருகின வாசனை வந்துடும். சூடு நல்லா ஆறிட்டோம். நம்ம கை தாங்குற அளவுக்கு குறையணும் சூடு, அப்போ தான் கடுகு போடணும். நல்லா கலக்கிடலாம்.
மசாலா நல்லா கலங்கட்டும் எல்லா பக்கமும். அது பாருங்க, இது நான் பெரிய மங்காய்க்கு முதல்ல கொஞ்சம் தாராளமாக மசாலா ஊற்றி எடுத்தேன், ஏன்னா இது நம்மளுக்கு 6 மாதம் வரையும் வேணும், அதனால் தாராளமாக போட்டு எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 2 நாளைக்கு அப்படியே கிளறி கிளறி எடுத்து வைக்கணும் ஓப்பன்லேயே, அதுக்கப்புறம் நம்ம ஜாரில் எடுத்துக்கலாம். ஒரு 2 நாளைக்கு வெளியவே வச்சு கிளறி விடணும். இப்போ இந்த மாங்காய் சீவலில் போகுதுறேன், இது வந்து நீங்கள் இப்போவே வேணுனாலும் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். இதையும் வைக்கலாம்னா 6 மாதம்னாலும் வைக்கலாம், கிடையாது. நமக்கு அது பெரிய மாங்காய் ஊறுறதுக்குள்ளவே இது காலியாகிடும். பாருங்க, இது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோமாங்க, இது ஒரு 2 நாளில் ஊறிடும். அப்பப்போ கிளறி விடுங்க. பாருங்க, மறுநாள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துடுச்சு, இப்போ கிளறி விட்டு வைக்கிறேன். இது கிளறி எடுக்கிறது தான் முக்கியமான வேலை. கண்ணாடி ஜாரில் எடுத்து வச்சிடுறேன், கைப்படாமல் எடுக்கணும், ஈர இல்லாமல் இருக்கணும் ஜாரு, கைப்படாமல் ஒரு கரண்டி போட்டு அப்பப்போ எடுத்துக்கணும். இது 6 மாதத்துக்கு நீங்கள் வெளியிலே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம ஊறுகாய் தயாராகிடுச்சு, வாங்க சாப்பிட்டு